நேபாளத்தில் நடந்த நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர். கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு. கடந்த 6 ஆண்டுகளில் தமிழகத்தில் 561 யானைகள் உயிரிழப்பு. வனத்துறை அதிர்ச்சி தகவல். யானைகளை காட்டுக்குள் விரட்ட பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது. சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. கைகளால் அறுவடை செய்த கதிர்களை கரை சேர்க்க முடியாமல் கண்ணீரில் முதக்கும் விவசாயிகள். தற்காலிக தரைப்பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் வேதனை. பழனி தைப்பூச திருவிழா முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறும். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே கடலில் மீன்பிடித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 180 மீனவர்கள் ஆந்திர மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள இசக்கப்பள்ளம் கடல் பகுதிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 15 படகுகளில் மீன்பிடித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் தங்கள் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி அவர்களை நடுக்கடலில் விரட்டிச் சென்று ஆந்திர மீனவர்கள் பிடித்தனர். பின்னர் பிடிப்பட்ட 180 மீனவர்களையும் தமிழக மீனவர்களின் 15 படகுகளுடன் கரைக்கு அழைத்து வந்த அவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். மத்திய அரசு அறிவிக்கும் வரை சிறப்பு ரயில் சேவை மட்டுமே தொடரும் எனவும் வழக்கமான ரயில் சேவை தொடங்க வாய்ப்பில்லை என்றும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு அலுவலகம் மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு ஓய்வு அறைகளை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜான் தாமஸ், மத்திய அரசு அறிவிக்கும் வரை முன்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்தார். தற்போது சென்று கொண்டிருக்கும் விரைவு ரயில்களில் பயணிகள் பெட்டி இணைக்க வாய்ப்பில்லை எனவும் சென்னை அரக்கோணம் ரேணிகுண்டா மார்க்கத்தில் 130 கிலோமீட்டர் வேகத்தில் ஜூன் மாதம் முதல் ரயில்கள் இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜான் தாமஸ் தெரிவித்தார். So that is all over the country this pattern has been followed. The railway board will decide. That again depends upon the COVID-19 situation. COVID-19 has improved all over the country except in Kerala. Kerala it is still in a bad condition. So railway board, the Ministry of Railways, in consultation with the Home Ministry and the Ministry of Health and Family Welfare, will decide when to restart all as regular services and also passenger trains. Passenger trains have not yet been started. Only in the metropolitan cities we have started suburban trains. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் சாலையில் நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த குப்பைகளை அப்பகுதி இளைஞர்களே சுத்தம் செய்தனர். அவர்களின் சமூக அக்கறையையும் சேவை மனப்பாங்கையும் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். பரமத்தி வேலூரை அடுத்துள்ள நன்சை இடையாறு ஊராட்சியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயில் பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் 10,000 மேற்பட்ட ஆண்களும் 20,000 மேற்பட்ட பெண்களும் பங்கேற்பது வழக்கம். பக்தர்கள் காவிரி ஆற்றுக்கு சென்று புனித நீராடி அங்கிருந்து தீர்த்தங்களுடன் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்வர். இந்த பக்தர்கள் செல்லும் சாலையில் தேங்கி கிடந்த குப்பைகளை அகற்றும்படி இடையாறு ஊராட்சியினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் குப்பைகள் அகற்றப்படாமலே இருந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தாங்களே குப்பைகளை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் சேவை புரிந்த இளைஞர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். போதிய ஆட்களோ நிதியோ இல்லாததால் குப்பையை அகற்ற முடியவில்லை என நன்சை இடையாறு ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் தெரிவித்தார். நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என தச்சம்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த தச்சம்பட்டி கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டி கடந்த 2006 ஆம் ஆண்டு மக்கள் தங்கள் பங்கு தொகையாக கல்வித்துறை அலுவலகத்தில் 1 லட்சம் ரூபாய் கட்டியுள்ளனர். கடந்த 13 வருடமாக அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளதால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தமிழக அரசை கண்டித்து ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தச்சம்பட்டி கிராமத்திலிருந்து செஞ்சி மற்றும் அனந்தபுரம் பகுதிகளுக்கு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் பல்வேறு பிரச்சினைகளை சந்திப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
இதனால் போன ரெண்டு ஆண்டு காலமாக கூட எங்களை அறிவிக்கன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே அறிவிச்சாங்க. அதில் எங்கள் ஊர் இடம் விடுபட்டு வருது. இதனுடைய சம்மந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் கூட இதில் பேசினார். சட்டமன்றத்தில் பேசி அந்த இந்த ஆண்டு பள்ளியோட வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளி மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 30% தச்சம்பட்டிலிருந்து செஞ்சிக்கவே 9 போகுது. முக்கியமாக அதில் ஒரு 70% பெண் பிள்ளைகளே போகிறாங்க. அந்த பிள்ளைங்களாம் இங்கே படிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பான கல்வி வேணும். அந்த கல்விக்கு தான் நாங்கள் சொல்லி பல குறை போராட்டம் 2018 இதே போல் ஒரு உணவகத்தை போராட்டம் அறிவித்தேன். அதிகாரிகளை கூட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்து கொடுத்துருவாங்க பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி அதிகாரிகள் கூட உத்தரவு கொடுத்தாங்க. அது எங்களுக்கு பலன் இல்லாத போச்சு. தச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்கள் கோரிக்கையை ஏற்காவிடில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை போன்றவற்றை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தச்சம்பட்டு கிராம மக்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் வந்து மலைப்பகுதியில் வாழறதுனால வந்து சுற்றுப்பகுதியில் பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியில் போய் படிக்கிறதுக்கு அனந்தபுரம் போகணும்னா கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் போகணும். செஞ்சு போகணும்னா 13-14 கிலோமீட்டர் போகணும். பஸ் வசதியும் ஒழுங்கான பஸ் வசதி கிடையாது. காடு மலையெல்லாம் தாண்டி போக வேண்டிய சூழலாக இருக்குது. பஸ் போக்குவரத்து வசதி இல்லை. எங்கள் பிள்ளைங்களாம் எப்படி போய் வெளியில் படிக்கிறது? எங்களுக்கு 10வது கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் சுற்றுப்பாலில் உள்ள பிள்ளைங்களாம் வந்து இங்கே படிப்பாங்க. பிள்ளைங்களுடைய படிப்புக்கு நாங்கள் எவ்வளோ போராடி பார்க்குறோம். இதோ தரம் அதோ தரம் இப்படியே அழகழிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து கல்வித்துறை மந்திரியை போய் நேரடியாக பார்த்து பேசி கோரிக்கையெல்லாம் கொடுக்குறோம். இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குறோம் இதுதான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் அவங்க சொல்கிறத நிறைவேற்ற மாட்டுறாங்க. சேலம் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக சேலம் எம்பி பார்த்திபன் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அளித்த மனுக்களோடு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்தார். மாநகராட்சி ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறிய பார்த்திபன் உடனடியாக ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சேலம் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு திட்டமும் தரமானதாக இல்லை என்று கூறிய அவர் ஸ்மார்ட் சிட்டி விவகாரத்தில் முன்னாள் ஆணையாளர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் குற்றச்சாட்டுகளை வாய்மொழியாக மட்டுமே கூறிய பார்த்திபன் அவை தொடர்பான ஆதாரங்கள் எதையும் வெளியிடவில்லை. இன்றைக்கு காலை டெண்டர் எடுத்தவங்க வேற ஆட்களை வைத்து கார்பரேஷன் துணையோடு 60 ரூபாய் வசூல் செய்ய டோக்கன் கொடுத்தாங்க. இந்த ரசீது கொடுப்போம். 60 ரூபாய் டோக்கன் கொடுத்தாங்க. இந்த ரசீது வந்து நான் உங்களுக்கு கமிஷன் இப்போ காட்டினேன். டபா 60 ரூபா. ஆக்சுவலாக 20 தான் வசூல் பண்ணோம். இப்போ அம்மாப்பட ஏசி வந்தார். தப்பு தான் சார், எப்படி நடந்து தெரிஞ்சு இப்போ சொல்கிறாரு. இருந்தாலும் கோர்ட்டுடைய அவமதிப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். உடனடியாக 20 ரூபா வசூல் செய்யப்படணும். கார் அங்கே இடம் பார்த்து நம்முடைய வாவசி மார்க்கெட்டில் கட்லு பீரோ ஒரு குடும்பம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பல பேர் அவங்களாம் விவசாயிகள் கிடையாது. அவங்கள அப்புறப்படுத்திட்டு விவசாயிகளை உட்கார வைக்கணும்னு சொல்லிக்கிறேன். விவசாயிகளை உட்கார வைக்கணும். பூ மார்க்கெட்டில் உண்மையான பூ வியாபாரிகள் தான் வாவசி மார்க்கெட்டை செய்யணும் சொல்லிக்கிறேன். உடனே இப்போ நடவடிக்கை தான் சொல்லியிருக்கிறாரு. சேலம் வஉசி பூச்சந்தையில் கடைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை விட கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் சின்னக்கடை வீதியில் இயங்கி வந்த வஉசி பூ மார்க்கெட் ஸ்மார்ட் சிட்டி திட்ட புனரமைப்பு பணிகள் காரணமாக நகர பேருந்து நிலையம் அருகே இடமாற்றம் செய்யப்பட்டது. இந்த வளாகத்தில் மொத்தம் 174 கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த கடைகள் குத்தகைக்கான ஏலத்தில் ஒரு கடைக்கு நாள் ஒன்றுக்கு 20 ரூபாய் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் வாடகை வசூலிக்கும் குத்தகைதாரர்கள் நாள் ஒன்றுக்கு 60 ரூபாய் வசூலிப்பதாகவும் இதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதல் கட்டணத்தை கொடுக்க மறுத்தால் கடைகளை வேறு நபர்களுக்கு கொடுத்து விடுவதாக குத்தகைக்காரர்கள் மிரட்டுவதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். கடைக்காரர்களுக்கும் கொடுத்த டோக்கனுமே எனக்கும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நானும் அந்த கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். ஆனால் என்னை மட்டும் நீங்கள் குறிப்பாக நீ வந்து வைக்கக்கூடாது, நீ கடை விட்டு எந்திரி, உனக்கு கடை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை துரத்துறாங்கன்னா எங்கே போகட்டும். இன்னைக்கு என்ன பண்ணாங்க, பேர் போட மாட்டேன் உங்களுக்கு, பெரு ரசீது தான் கொடுப்பேன். எங்களுக்கு வந்து கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்துருக்குது. நான் ஆண்டுக்கு ஆளுக்கா அது காமிக்க மாட்டேன். என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. இதான் எங்களுக்கு வந்து பேர் போட்டு கடை நம்பர் போட்டு பேர் போட்டு கொடுக்கணுங்க. நியாயமான வடம் என்ன கட்சிட்டு வாங்கிட்டுங்க. கும்பகோணம் முப்பக்கோவில் பகுதியில் பாதாள சாக்கடை தண்ணீர் தெருக்களில் ஓடுவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதாள சாக்கடை கழிவுநீர் அப்பகுதியில் உள்ள வீட்டு வாசல்களில் தேங்கி நிற்பதால்
துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் பரவும் அபாயமும் இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். கழிவு நீரை அகற்றக்கோரி பலமுறை புகார் செய்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் சாலை மறியல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் நகராட்சி ஊழியர்கள் மூலமாக உடனடியாக சீர் செய்வதாக உத்தரவாதம் கொடுத்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. பாதாள சாக்கடை சரியா சீராவல, பணி ரோட்ல ஓடிட்டு இருக்குன்றதுனால நாங்க எல்லாரும் 500 பேர் சேர்ந்து சாலை மறியல் பண்ணினோம். சாலை மறியல் பண்ணினோம். இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாரும் வந்தாங்க. வந்து எங்களை எல்லாரும் விலக்கி விட்டு சீர் பண்ணி தராதா சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து பல தடவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 15-12 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 5-6 வாட்டி வந்து சீர் பண்ணினாங்க. பண்ணதில் எந்த பலனும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால தான் சாலை மறியல் பண்ணினோம். எல்லாரும் வந்தாங்க, விலக்கி சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உதகை அருகே 17 வயது மாணவியை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு அதிகபட்ச தண்டனையாக 44 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிளா நீதிமன்ற நீதிபதி அருணாச்சலம் தீர்ப்பு வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள வெலிங்டன் ஜெயந்தி நகரைச் சேர்ந்தவன் ஆண்டனி வினோத். ஏற்கனவே திருமணமான இவன் அதே பகுதியில் 12 வகுப்பு படிக்கும் மாணவியை திருமணம் செய்வதாக கூறி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆண்டனி வினோத் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இவ்வழக்கு உதகை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி அருணாச்சலம் ஆண்டனி வினோத்துக்கு 44 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் ஆபீஷியல் ட்ரீ மாநில மரமா? மாநில மரமா? ஆண்டனி சார், தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னது? என்ன மரம் இல்லையா சார்? யோசிக்கிறேன் சார், ஏகப்பட்ட மரம் இருக்கு. என்ன சொல்றது, தென்னை மரம் சொல்லிடலாமா? சான்ஸே இல்லை. தென்னை மரம் மாதுளம் மரமா இல்லை செடி எங்களுக்கு தெரியலையே. எனக்கும் தெரியாதுங்க. மாங்காய் மரம், ஆலமரம், அரச மரம், பனைமரம், புளிய மரம், வேப்ப மரம், உங்க மரம், தேக்கு மரம், வாழை மரம், எல்லாமே தப்பா. சந்தன மரம் சொல்லிடலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தேக்கு மரம்னு சொல்லலாம். அதெல்லாம் இருக்கு வாய்ப்பு இல்லை. வேப்ப மரம், அரச மரமா, புளிய மரம், அடையாறு ஆலமரம், அரச மரம், அரச மரம், அரச மரமா? அரச மரம்லாம் இல்லை. வாழை மரம், வாழை மரமா? அதெல்லாம் வருமா? எதுவும் இல்லையா. வேப்ப மரம் பழாமரம், அரச மரம், புங்கை மரம், ஆழமரம். போதும், நீங்களே இதெல்லாம் கூகுள்ல தானே பாத்துட்டு வந்தீங்க. புரியல, பின்னாடியே இவ்வளவு பெரிய மரம் இருக்குன்னு வேற எதுவும் சொன்னாங்க? நீங்களே சொல்லல, எங்களுக்குதான் தெரியல. இவ்வளவு லிஸ்ட் போட்டோமே, எனக்கு தெரியாது. அசோக மரமா, ஆலமரமா? ஆலமரமா, பூவரச மரம், தைல மரம், மேங்கோ, பானியன், ரெண்டுமே தப்பா? இல்ல, கரெக்ட். அலங்கார மரம், அப்படியா? நோ ஐடியா. இந்த சில்வர் மரம், மரம் இருக்கா? ஓ, இது இப்ப தெரியலையே, புதுசா இருக்கு. சவுக்கா? வேப்ப மரமா? யூகலிப்டஸ், லெமன் ட்ரீ, கோவா ட்ரீ, பேம்பு ட்ரீ, நீம் ட்ரீ, நீம், புளிய மரம், புளிய மரம், வாழை மரம், தென்னை மரம், வேப்ப மரம், வாழை மரம், மாமரம், ஆல மரம், தூங்கு முஞ்சு மரம், Thank you.
எனி க்ளூ பாம் ட்ரீ பாம் ட்ரீ அப்படியே பனைமரமா அதான் பாம் ட்ரீ பனைமரம் 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 தான் வேற ஏதோ மாற்றம் கிடையாது தானியங்கி சப்பாத்தி இயந்திரங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளன. தானியங்கி பரோட்டா இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் மதுரையை சேர்ந்த சகோதரர்கள். இரட்டை சகோதரர்களான பாலச்சந்தர் மற்றும் பாலகுமார் அவசர கால ஊர்திகள் எளிய முறையில் கடக்கும் வகையில் தானியங்கி ஒலிபெருக்கி சிக்னலை கண்டுபிடித்து முதலமைச்சரின் பாராட்டை பெற்றவர்கள். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வரும் இவர்கள் தந்தை உயிரிழந்த நிலையில் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வருகின்றனர். சிறு வயது முதலே அறிவியல் கண்டுபிடிப்புகளில் அதிக ஆர்வம் கொண்ட இவர்கள் பல்வேறு அறிவியல் கண்காட்சிகளில் பங்கு கொண்டு பல பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றுள்ளனர். எளிய முறையில் பரோட்டா சப்பாத்தி உள்ளிட்ட உணவுகளை தயாரிக்கும் இயந்திரத்தை இவர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த இயந்திரத்தின் உதவியுடன் 10 நிமிடத்தில் 20 முதல் 50 பரோட்டா வரை தயாரிக்கலாம் என்று தெரிவிக்கின்றனர் இரட்டையர்களில் ஒருவரான பாலச்சந்தர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 12வது படிச்சுட்டு இருக்கோம். என் பாலச்சந்தர் பாலகுமார் நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக வந்து பரோட்டா தான் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. அதை வீசுறது வந்து ஆளுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படுது. இந்த பற்றாக்குறை வந்து சரி செய்யும் வகையில் நாங்கள் பரோட்டா வீசுகிற இயந்திரத்தை வந்து தயாரிச்சிருக்கோம். இந்த இயந்திரத்தை வந்து நம்ம மொத்தம் மாவை செஞ்சு அப்படியே போட்டால் போதும், உருண்டெல்லாம் பிடிக்க தேவையில்லை. அதாவது விசி வெளியே வந்துடும். அந்த விசி வெளியே செக்ஷன் மூலியம் வந்து எண்ணெய் வந்து அதிகம் தேவைப்படாது. இதனால் வந்து நான் வந்து கொழுப்பு சத்து வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷினே இந்த ஒரு மிஷினே வச்சு நம்ம நூடுல்ஸு சப்பாத்தி இடியாப்பம் பண்ணுற மாவு உணவு பொருள் என்னென்னா செஞ்சுக்கலாம். இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கையில் பேசுனா வந்து 1 கிலோ மாவுக்கு வந்து 20 பரோட்டா வருதுன்னா அந்த மிஷின் மூலமாக எக்ஸ்ட்ரா 5 பரோட்டா வரும். ஏன் வந்து அதிகமாக நம்ம லாபத்தை ஈட்டிக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து சாலை நிலையில் சிக்காமல் விரைந்து செல்வதற்காண்டி ஆட்டோமேட்டிக் ஆம்புலன்ஸ் என்ற ஒரு கருவி வச்சுருந்தோம். இதற்கு வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலேயே உள்ள ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு கொசு இல்லாத அளவுக்கு உருவாக அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டோம். இயற்கையான மூலிகை பொருட்களை வச்சு இந்த அரசு உதவி பண்ணலாம் வந்து வெகு விரைவில் வந்து வெளிக்கொண்டு வருவோம். இதுக்கடுத்து இந்த கொரோனா போன்ற பெரு வியாதிகள்லாம் பரவி வந்துகிட்டே இருக்கு. இந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தையும் இயக்க உள்ளோம். எடை போடுவதில் குளறுபடி என எழுந்த புகாரை அடுத்து ஆவடி காய்கறி மார்க்கெட்டில் தொழிலாளர் துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட எடை இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர். ஆவடி மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் காய்கறி சந்தையில் எடை இயந்திரங்களில் குளறுபடி இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து திருவள்ளூர் மாவட்ட தொழிலாளர் துறைக்கு புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி தலைமையில் தொழிலாளர் துறை அதிகாரிகள் காய்கறி மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் 20க்கும் மேற்பட்ட கடைகளில் எடை இயந்திரத்தில் குளறுபடி செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகாரிகள் எடை இயந்திரங்களை உடனடியாக பறிமுதல் செய்து அவர்களது அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். காய்கறி விற்பனை தொழிலாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சில மணி நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தங்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என தெரிவித்த வியாபாரிகள் இதுபோல் செய்தால் தங்கள் விற்பனை பெரிதும் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த 18 வயதான பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி அருகே கருங்காடு பகுதியைச் சேர்ந்த மலையாண்டி இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 18 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி மலையாண்டிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். சென்னை கொடுங்கையூரில் வங்கியின் ஏடிஎம் கதவுகள் உடைக்கப்பட்டு பயங்கர சத்தத்துடன் அலாரம் தொடர்ந்து ஒலித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொடுங்கையூர் மீனாம்பாள் சாலையில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இதன் அருகிலேயே இந்த வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. திடீரென ஏடிஎம்மில் இருந்த அலாரம் அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பியது. பொதுமக்கள் ஓடி வந்து பார்த்தபோது ஏடிஎம்மின் முன்பக்க கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்தன.
உடனடியாக கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வங்கி அதிகாரிகள் ஒலித்துக் கொண்டிருந்த அலாரத்தை நிறுத்தினர். சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஏடிஎம்மில் இருந்த பணத்தையும் ஆய்வு செய்த பிறகே முழுமையான தகவல்களை தெரிவிக்க முடியும் என வங்கி அதிகாரிகளும் காவல்துறையினரும் தெரிவித்தனர். கேரள மாநிலம் கோட்டயம் கன்னியாஸ்திரி அபயா கொலை வழக்கில் திருவனந்தபுரம் சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டாம் குற்றவாளியான கன்னியாஸ்திரி ஷிகி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென் சிறுவலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற புரந்தரை மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலின் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோன்று மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிட்டி நகர் பகுதியில் உள்ள செங்கழுநீர் அம்மன் கோவிலிலும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி முதல் பல்வேறு யாகங்கள், ஹோமங்கள், தீபாராதனைகள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம், மரக்காணம், புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி கருமலை நடுப்பழனியாண்டவர் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் சமேத ஜோதி லிங்கேஸ்வரருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜை, புண்ணியாக வாசம், ஸ்பரிஷாகுதி, உயிரூட்டுதல், நாடி சந்தானம், 108 மூலிகை திரவியாகுதி, மகா பூர்ணாகுதி, உபச்சாரம், திருமுறை விண்ணப்பம் ஆகியவை நடைபெற்றன. பின்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கொரோனா பாதிப்பிற்கு பிறகு தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பி உற்பத்தி ஆர்டர் நல்ல நிலையில் இருந்தும் மூலப்பொருட்கள் விலை உயர்வால் கோவையில் உள்ள பல தொழில் நிறுவனங்கள் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. தொழில் நகரமான கோவை ஆட்டோமொபைல், கிரைண்டர், மோட்டார் உள்ளிட்ட பொருட்களின் உற்பத்தி கூடாரமாக திகழ்கிறது. கொரோனாவால் முடங்கிய தொழில்துறை மீள ஆரம்பித்த அதே வேளையில் இரும்பு உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலையும் உயர ஆரம்பித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மூலப்பொருட்களின் விலை உயர்வால் முன்பு எடுக்கப்பட்ட ஆர்டர்களுக்கு கட்டணம் உயர்த்த வேண்டியுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் ஆர்டர்களை தக்க வைக்க வேறு வழியின்றி அன்றைய ஆர்டருக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தையே வசூலிப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பல தொழில் நிறுவனங்கள் தொழிற்கூடங்களில் தற்காலிகமாக உற்பத்தியை நிறுத்தி வைத்துள்ளன. இருபத்தி 23 வயது கல்லூரி மாணவர் 4000 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் செய்து சாதனை புரிந்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள சோப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மேனன் ஹாசன். கொரோனா பரவலை தடுக்க மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இவர் இந்த மாதம் 1ஆம் தேதி சைக்கிள் பயணத்தை தொடங்கினார். ஜம்மு காஷ்மீர் தொடங்கிய இவரது பயணம் பஞ்சாப், ஹரியானா, நியூடெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை கடந்து தற்போது தமிழகம் வந்தடைந்துள்ளது. நேற்று விருதுநகர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்ட அவர் இன்று கன்னியாகுமரியில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல்லில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் நகர காவல் எல்லைக்குட்பட்ட பல இடங்களில் சாலைகளில் நடந்து செல்லும் பெண்கள் கல்லூரி மாணவர்களிடம் செல்போன்களை பறித்துச் செல்லும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. செல்போன் வழிப்பறியில் ஈடுபடும் கும்பலை பிடிக்க கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வடக்கு தெருவைச் சேர்ந்த அபுதாகிர் என்பவர் செல்போனை வழிப்பறி செய்வதும் அந்த செல்போன்களை அதே பகுதியில் வசிக்கும் மோகன்ராஜிடம் கொடுத்து அதனை விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த நாமக்கல் போலீசார் அவர்களிடமிருந்து 1.5 லட்சம் மதிப்பிலான 9 செல்போன்களையும் 2 சக்கர வாகனம் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு அருகே திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெருந்தண்டலம் கிராமத்தில் சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள 9 தெருக்களில் மேட்டுப் பகுதியில் அமைந்துள்ள 4 தெருக்களில் வாழும் மக்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தங்கள் பகுதிக்கு தட்டுப்பாடின்றி தண்ணீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ராமநாதபுரம் முகமை கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் நாரல் கண்மாயில் நிறைந்துள்ள தண்ணீரை திறந்துவிடக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர்.
கடந்த சில நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல கண்மாய்கள் நிறைந்துள்ளன. இதில் நாரல் கண்மாய் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் பொதுப்பணித்துறையினர் கண்மாய் கரைக்கு மேல் 4 அடி உயரத்திற்கு கல் மற்றும் மணல் மூட்டைகளை கொண்டு தண்ணீர் வெளியே வராதவாறு அடைத்துள்ளனர். தண்ணீர் வெளியேற வாய்ப்பு இல்லாததால் முகமை கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் 600 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. விளைந்த பயிரை அறுவடை செய்ய முடியாமல் இருக்கும் விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னை பூவிருந்தவள்ளி அருகே குத்தம்பாக்கத்தில் தனியார் பிளாஸ்டிக் பிளேட் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயிலிருந்து நாசமாகின. குடோனில் உள்ள மோட்டாரில் மின்கசிவு ஏற்பட்டதில் தீ பரவி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குடோனில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து நாசமாகியுள்ளன. பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் எரிந்ததால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. மேற்பட்டவர்கள் வேலை செய்யறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கடந்த இப்போ ஒரு 1.5 மணி ஆயிருக்கும் ஃபயர் ஆகி. சின்ன ஒரு இடத்துல தான் ஃபயர் ஆச்சு. ஃபயர் ஆகிட்டு சின்ன 4-5 பேர் வந்து செக்யூர்லாம் அமைக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அதை அமைக்க முடியல. அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ஃபுல் குடோனும் அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுலாம் இருக்குது. இப்போ நல்ல வேலை காற்று இந்த சைடு அடிக்கிறதால நாங்கள் தப்பிச்சு. இந்த பக்கம் பக்கத்துலேயே ஊர் பக்கத்துலேயே வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது குடோனு. பெரிய குடோனு கிட்டத்தட்ட 100 ஏக்கரை கிட்டே இருக்கும் அந்த குடோனோட பரப்பளவு. பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஃபயர் இன்ஜின் ஒரு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அணைச்சி பக்கத்தில் கம்பெனிஸ் லோக்கல் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சி அணைச்சாங்க சீக்கிரம். வெளிநாடுகளுக்கு டாலர்கள் கடத்திய வழக்கில் முக்கிய நபர்களான ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சரத் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி கொச்சி பொருளாதார குற்றவியல் நடுவர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் இருவர் மீதும் சுங்கத்துறையின் காபி போசோ வழக்கு உள்ளதால் அவர்கள் சிறையில் இருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் இறைவன்காடு கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இதில் வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் ஆந்திர மாநில பகுதிகளில் இருந்து 100க்கணக்கான காளைகள் கலந்து கொண்டன. குறுகிய நேரத்தில் வேகமாக ஓடி பந்தய தூரத்தை கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய சீமான், தமிழில் பேசுபவர்கள் ஆங்கில மொழியை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியது அங்கிருந்தோர் மத்தியில் கலகலப்பை ஏற்படுத்தியது. கூட்டம் சற்று தாமதமாக தொடங்கிய போதிலும் சீமானின் பேச்சை அனைவரும் ரசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த உரகடம் சிப்காட் பகுதிக்கு கிலோ கணக்கில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக போதைப் பொருள் கடத்தல் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போதைப் பொருள் கடத்தல் பிரிவு காவல்துறையினர் ஒலி முகமது பேட்டை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவில் இருந்து 23 கிலோ கஞ்சா கடத்தி வந்த அம்மாநிலத்தைச் சேர்ந்த பவன்குமார் மற்றும் பானுபிரகாஷ் ஆகியோரை கைது செய்து அவரிடமிருந்து 23 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். குற்றவாளிகள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் உடைப்பை சரி செய்து வருகின்றனர். தண்ணீர் வெளியேறுவதை தடுக்கும் விதமாக தடுப்புகளை அமைத்தனர். உடைப்பு ஏற்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் பெருமுகை அடுத்த வினோத் பாலாஜி தெருவைச் சேர்ந்தவர் ராஜீவ். இவர் கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். 2 மாதங்கள் கழித்து நேற்று வேலூருக்கு வந்தவர் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்துள்ளதையும் வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 1,10,000 ரூபாய் மதிப்புள்ள 5.5 பவுன் நகை, 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும்
10,000 ரூபாய் மதிப்புள்ள டேப்லெட் ஆகியவை திருடு போனதும் தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் சகி பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் துவக்கி வைத்தார். அதன் பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் புதியதாக கட்டப்பட்டு வரும் புனரமைப்பு செய்யப்படும் பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வு செய்தாா்.